கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். பிளவா வருடம் ஆணி மாத பலனை பார்ப்போம். இந்த பிளவா வருடத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனும் தெரியும், போன மாதம் ரெண்டு மாதத்தினுடையது. இப்போது கடகராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நேரம்னே சொல்லலாம். இந்த மாதம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கடகத்துக்கு 12 இடம் வீடு, அதாவது வந்து இப்போ இந்த சூரியன் வந்து உங்களுடைய எது கடகத்துக்கு சந்திரனுடைய சொந்த வீடு, ஆட்சி வீடு. சந்திரனுடைய ஆட்சி வீடு கொண்ட கடகராசிக்காரருக்கு எங்கே இருக்கிறா அப்படி சூரியன் 12 இடம் வீட்டில் வந்து, அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவாங்க. தனஸ்தானம் 12 இடம் வந்து பூர்வ கர்மஸ்தானம், தனத்துக்கு அதிபதி. அந்த 12 இடத்துல வந்து என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த மாதத்தில் அவங்களுக்கு பணம் வருதா அல்லது செலவாகுதா, கடன் ரோண ரோக பயமானது தான். இப்போ 12 இடத்துல யார் இருக்கிறா அப்படியே சொந்த, உங்களுக்கு வந்து சந்திரன் சொந்த வீடு, சந்திரனுடைய ஆட்சி வீடு வச்சு உங்களுக்கு 12 இடத்துல தனஸ்தானாதிபதி வந்து சூரியனும் சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறா அப்படி. அப்போ என்ன உங்களுக்கு நிறைய காசு வரும், பணம் வரும், நிறைய பணம் வரும். காரணமே தெரியாமல் உங்களுக்கு எங்கேயோ கம்முன்னு போயிருப்போம். அவங்களுக்கு என்னப்போ காற்றுல வந்து கொட்டிடுச்சு வீட்டில் அப்படின்றாங்க, அதான் காரணமே தெரியாது. பணம் வர்றதுக்கோ பணம் செலவாகிறதுக்கோ, ஒரு ஒரு பதவி வர்றதோ பதவி பறிப்போகிறதோ, பிறப்பு இறப்போ எல்லாமே வந்து அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலை தான். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதம். என்ன காரணம், நல்ல வருமானம். அதே மாதிரி வந்து பெரியோர்கள் இடத்து உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னவங்கலாம் உங்களை இப்போ பாராட்டக்கூடிய நேரம். காரணம் என்ன, காசு பணம் வந்தாச்சு. காசு பணம் இருந்தால் எல்லாருமே உங்களை பாராட்டு தான் செய்வாங்க. அதே மாதிரி உடல் பணம் வந்தால் உடல் நல கிளியர் ஆயிடுது. தைரியம் தானே, தைரியஸ்தானாதிபதியில் யார் இருக்கிறான், சூரியன். கிரகத்தில் 9 கிரகத்திலேயே சூரியன் தானே வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆழக்கும். அவர் வச்சு தான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அதாவது வந்து லக்னாதிபதி சந்திரனை வச்சு ஜாதகத்தை கணிக்கும் போது சூரியனை வந்து மாதத்தை மாத பலன். இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். நீங்கள் வந்து இதனால் வந்து நிறைய கடன் கொடுத்து நிறைய நாள்லேருந்து நீங்கள் கேட்டு கேட்டு ரொம்ப வேணாம் விடு அப்படின்ட்டு அவங்க தேடி வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து பல வருஷமாக வந்து கோர்ட்டில் வந்து உங்களோட பூர்வீக சொத்து அல்லது நீங்கள் வாங்கின சொத்து அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சண்டை சத்துரு வேட்சியும் கோர்ட்டு, இது உங்களுக்கு ஒரு முடிவு காலம் வந்துடும். அதே மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா மேலினுடைய அரசியலினுடைய மேல் அதிக மேலினுடைய உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குவாங்க. ஓ நீங்கள் நல்லவங்க அப்படின்னா உங்களுக்கு மேலினுடைய பதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்படைங்கோ கொஞ்சம். காரணம் என்ன, நேரங்கள் நல்லா இருக்கு. இந்த மாதம் வந்து காசு மெயின் உங்களுக்கு. எது ஒரு மனிதனுக்கு காசு பணம் தான். காசு இருந்தால் நோய் நோடியே எல்லாம் போயிடுது. அதனால் இப்போ பணம் வந்தாச்சு உங்களுக்கு இந்த மாதத்தில். நீங்கள் கேட்குறதுக்கு அதிகமான பணம் போதும் அப்பா சாமி நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு பெரிய ஒரு மலை ஏறி மேலே இறங்கி வந்து மூச்சு விடக்கூடிய மாதம்தான் இது. இந்த மாதத்தினுடைய பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பேர பிள்ளைங்கள் அல்லது வந்து உங்கள் பசங்க உட்டார் இந்த சுபகாரியங்களில் வந்து முடிஞ்சளவுக்கு நல்ல சுபகாரியங்கள் நீங்கள் போயிட்டு வாங்க. காரணம் என்ன அப்படின்னா உங்கள் மனசு ஒரு மாற்றங்கள் வரும். ஆலயத்துக்கு நீங்கள் முடிஞ்சளவுக்கு நீங்கள் போயிட்டு கடவுளை வந்து பிரார்த்தனை செய்ய. அதுவும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பௌர்ணமி நாளையில் வந்து விரதம் இருந்து கிரிவலம் வர்றது, திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது, அல்லது வீட்டில் பக்கமே இது ஒரு ஈஸ்வரனுடைய ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் மாலை வந்து 4 to 6 நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காலபைரவருக்கு தேய்ப்பூர் அஷ்டமியில் வந்து போய் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அதாவது வெட்பூசணிக்காயில் வந்து நீங்கள் இழப்பை எண்ணெயில் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காரணம் வந்து உங்களுக்கு சந்திரனுடைய 12, ஏன்னா சூரியன் சந்திரன் சொந்த வீடு, 12 வந்து சூரியன். அதனால் வந்து உங்களுக்கு யோகக்காரகன் என்ன காலபைரவர் பிரதோஷ காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதோஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி உங்களுக்கு என்ன அப்படின்னா சந்திரன் சொந்த வீடு. பிரதோஷம்னா என்ன உங்களுக்கு, ஈஸ்வரனுடைய இது வந்து மாலை 4 to 6 வந்து பிரதோஷ காலம். ஏதோ ஒரு ஆலயத்துக்கு அது கூட நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரொம்ப புராதனமான காலையும் ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் சின்ன இதாக கூட இருக்கட்டும், சும்மா ஒரே ஒரு கொஞ்சம் கோயிலாக இருந்தாலையும் அந்த ஆலயத்துக்கு போங்க. 2வது 3 கால அபிஷேகம் கண்டிப்பாக, காலை மதியம் இரவு அந்த 3, அட்லீஸ்ட் லாஸ்ட்டில் வந்து 1 கால பூஜை என்ன செய்யணும் ஒரு கோயிலில்.
அந்த அப்போதான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிரதோஷ காலத்தில் போயிட்டு நீங்கள் செய்யுங்க, பௌர்ணமிக்கு போங்க, காலபயருக்கு போங்க. காரணம் வந்து உங்கள் மனசு ஒரு நிலைக்கு வரும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெய்வ கட்டாட்சம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ராசி அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம்.